என்னோட பேர் வந்து ராஜா. நான் சேலத்துல இருந்து பேசுறேன். 15 நாள்லயே பலன் சொல்லலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து அந்த யூடியூப் கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல தான் எனக்கு இந்த ஏஎல்பின்ற ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப எளிமையா இந்த காலகட்டத்துக்கு அப்டேட் எதோ ஆயிடுச்சு. இந்த அப்டேட்ல வந்து இந்த உலகத்துல நல்லா எதுவுமே தெரியாதவங்களுக்கும் நம்ம அந்த சாந்தகுமார் சாரு, சத்யநாராயண் சாரு, சம்பத் சாரு, அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சியில வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு உமா வெங்கட் மேடம் இவங்க எல்லாம் ஃபோன் நம்பர் வரும். ஃபோன் நம்பர் வந்த உடனே நம்ம 1.5 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அடிப்படை உயர்நிலை முதுநிலை எல்லாம் முடிக்கிறதுக்கு. இவங்க 15 நாள்லயே வந்து எப்படி பலன் சொல்லுவாங்க, சரி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஏமாத்துவாங்க, காசு எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளுக்குள்ள சந்தேகங்கள் இருந்தது உள்ளுக்குள்ள நான் என்ட்ரி ஆகும்போது. ஆனா அதுக்கப்புறம் அதுல நம்பர் வரும்போதெல்லாம் போன் போட்டு கேட்பேன், இதெல்லாம் உண்மைதாங்களா அப்படின்ட்டு உமா வெங்கடேஷ்னோட கேட்பேன். அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி, நான் சேலம் வந்து இங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சி, அவர் சார்கிட்ட கேட்பேன், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லும் போது அப்பயும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல. அப்புறம் இந்த கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்க, போனும் போகணுன்றான் அப்புறம் மிஸ் ஆயிட்டேன். அப்புறம் உமா வெங்கட் மேடம் கிட்ட பேசும்போது நீங்க வாங்க உள்ள வந்து முதல்ல கேளுங்க அப்படின்றத வார்த்தைகள் சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு சந்தேக பெருவழி எல்லாமே ஏமாத்துவாங்கன்ற அந்த குணங்கள் எனக்குள்ள இருக்கு, நம்பிக்கை வர்றதில்ல. அப்புறம் உள்ள வந்து முதல் நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும் போது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் எனக்குள்ள நடந்துச்சு. ஏன்னா பாரம்பரியம் கத்துக்கிட்டு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க இதுக்குள்ள வந்து ரொம்ப ஈஸியா பலன் எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க இந்த வீடியோல பார்க்கும்போது பேசும்போது அப்போ நான் என்ன நினைச்சேன், கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அப்போ ரொம்ப காலகட்டங்கள் வேஸ்ட் ஆகாம ரொம்ப அந்த ஆதிபத்தியங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. உங்க எல்லா குருமார்களுமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது எனக்கு எப்பயுமே புரியாது, ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப இலகுவா லேசா இந்த கனெக்டிவிட்டி எப்படி பண்றதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும் போது பொருந்துச்சு. நானே ஆரம்பத்துல என்னுடைய ஃப்ரெண்டுங்களா இருக்காங்க, இந்த பாரம்பரியத்துல இருந்தவங்க 7-8 வருஷம் சர்வீஸ்லாம் இருக்காங்க. நான் பஜார்ல இருக்கும்போது கடையில பார்த்துருக்கேன். அப்போ எங்கடா போறேன்னா, நான் பாரம்பரியம் 4 மாசமா போயிட்டு இருக்கேன் அப்படின்றது சொல்லி பழக்கம் இருந்தது. அப்போ ஒரு அவர் போன்ல இருந்து ஜாதகம் எடுத்து கொடுப்பாரு, கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு என்னன்னே தெரியாது, சுத்தமா தெரியாது. கிரகம் தெரியும், 12 கட்டம் தெரியும், அவ்வளவுதானே தெரிய. அது எப்படி எல்லாம் கனெக்டிவிட்டி பண்றது ஆதிபத்தியம் எல்லாம் சுத்தமா தெரியாது. பட் அது எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்ப கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா, ஒரு ஜோதிடர் அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது ராஜா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சாதாங்க தெரியும் சொல்லணும்னு சொல்லிட்டு பயம் அப்படி கொடுத்துட்டேன், தெரியாது எனக்கு. ஆனா இப்போ இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 20-25 நாளாவது நான் அந்த பக்கம் கடைக்கு போனேன்னா, நம்ம அவருடைய ஏஎல்பி மூலியமா ஏன்னா ஜாதகம் இருக்கா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறேன். இப்போ அது மாதிரியே நான் ஒரு 15-20 ஜாதகம் அவர் போன்ல இருந்து நானே போய் கேட்கறேன். அந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்து பயந்து ஓடினவன் இன்னைக்கு இந்த ஏஎல்பினால அந்த ஆதிபத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது கிடைக்காத பொக்கிஷம், அந்த ஆதிபத்தியத்தை கனெக்டிவிட்டி பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை சொன்னும் போது அப்படியே பொருந்தது. என்னுடைய ஜாதகத்திலையும் எடுத்து பார்த்தேன், அவங்களுடைய ஜாதகத்திலையும் எடுத்து பார்த்து சொல்லும் போது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி அவரு கடைசியில ஐயா வந்து பேசுவாரு. ஐயா வந்து பேசும்போது எனக்கு வந்து இது வந்து ஜோதிட கிளாஸா மட்டும் எனக்கு தெரியல, இது வந்து ஒரு உள்ளுணர்வு ரீதியா ஒரு ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் மாதிரியே எனக்கு ரொம்ப நாட்டம் அதுல இருக்கும். அது அவங்க பேசும்போது அந்த உள்ளுணர்வு ரீதியா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த கர்மா கிளாஸ் எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி அந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த அன்னைக்கெல்லாம் பேசும்போது தாய் கர்மா, தந்தை கர்மா, சுய கர்மா எல்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது, அது எப்படி எல்லாம் பார்க்கணுன்ற விஷயங்கள்லாம் நான் எங்கேயுமே கத்துக்கல. இங்க சொல்லும் போதுதான் அவங்க எங்க என்னுடைய அம்மாவோட அருமை என்னன்றதே எனக்கு உண்மையாலுமே அன்னைக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவர் சார் பேசுனது, அந்த அம்மா பேசுனதெல்லாம், என்னுடைய அம்மா வயிற்றுல இருந்து நான் குழந்தை பிறந்தது, அந்த வலி வேதனையில இருந்து எல்லாமே உணர்வு ரீதியா வந்ததுல இருந்து உண்மையாலுமே அன்னைக்கு அந்த கிளாஸ் முடிஞ்சு எங்க அம்மாவை புரிஞ்சு அன்னைக்கு எங்க அம்மா காலில் விழுந்து எந்திரிச்சேன். அன்னைக்கு அன்னைக்குதான் முதல் நாள் அந்த கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து தன்னுடைய அம்மாவை பத்தி கொஞ்சம் புரிதல் கிடைச்சி அன்னியில இருந்துமே இன்னைக்கு வரைக்குமே டெய்லி அம்மா காலில் வந்து விழுந்து கும்பிட்டு வரேன். ஏன்னா அந்த ஒரு உணர்வுகள் கிடைச்சதே இது ஒரு மாற்றம் தான் இந்த ஏஎல்பியில. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜி ஜோதிடம் கிளாஸ் மட்டும் கிடையாது, இது உள்ளுணர்வு ரீதியா ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்கிற கிளாஸ்.
அந்த மாதிரிதான் வந்து அவர் ஐயாவை பார்த்தாலும் எனக்கு அப்படிதான் தோணுது. அதே மாதிரி இன்னைக்கு கூட அவர் ஐயா கிளாஸ்ல பேசினாரு, எனக்கு ஒரு ஒரு மென்டருமே இங்க வந்து எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும்ன்ற அவர் ஐயாவை சுத்தி அவங்க இருக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். எதுவுமே தெரியாதவங்க கூட என்னால் கிளாஸ்ல அட்டன் பண்ணேன். ஒவ்வொருத்தங்க மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கேள்விகள் கேட்டுட்டு எவ்வளோ அந்த ஆர்வம், அந்த இறைவன் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நான் இந்த கிளாஸ்ல கிடைச்சது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி நானும் அந்த ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சமே நல்லா புரியுது. அதுவுமே இல்லாமல் இந்த நீங்க வந்து எந்த யூடியூப்ல சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்ல வந்து டைம் வந்து கரெக்ஷன் இருக்குன்னு யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த D9 வந்து நமக்கு நிகழ்காலம், கடந்த காலம், அதுக்கடுத்த எதிர்காலம், இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு அது அந்த இதுலேயே ஸ்ட்ரக்சர்ல பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது நானும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நகர்த்தி பார்த்தேன், என்னுடைய மனைவியும் நகர்த்தி பார்த்தேன், எனக்கு வந்த ஜாதகங்கள்லயே அந்த கொஞ்சம் நிமிஷங்கள் நகர்த்தி பார்க்கும்போது அந்த திருமண டேட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த திருமண டேட் வந்து அதுல நகர்த்தி பார்க்கும்போது அப்புறமா அவங்க ஜாதகங்கள் வந்தவொடனே ஒன்னு ஒன்னா ஒரு ஒரு பலனா சொன்னேன், அப்படியே அழகாவே பொருந்துச்சு. உண்மையாலுமே இன்னைக்கு தைரியமா இருக்கு, இந்த ஆதிபத்தியம் எனக்கு கை கொடுத்த உடனே அதை எடுத்து ஒரு ஜாதகம் பார்த்த உடனே இதுக்குண்டான என்ன விஷயங்கள்ன்றது மற்றவங்களுக்கும் சொல்ல முடியுது, எனக்கு நான் என்ன பண்ணிக்கணுன்றது, என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள், ஊர் விட்டு ஊர் போனது, அதாவது லக்னாதிபதியே வந்து 12 இருக்கும்போது வெளியூர் வெளிநாடு பயணம்ன்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன், இதெல்லாம் எங்கிருந்தெல்லாம் நடந்துச்சுன்னும் போது அப்ப இப்ப ஏற்பட்ட கிரகங்கள் எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருந்து என்னை வந்து இயக்கிட்டு இருக்குன்றத உள்ளுணர்வு ரீதியா உணர முடியுது. இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ரொம்ப கஷ்டப்படாம எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்ற அந்த அந்த அவருடைய மனசுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு காலையில கூட நினைச்சிட்டு இருந்தேன் அவர் பேசும்போது, அது ஏதோ ஒன்று அவர் பேசும்போது ஏதோ ஒரு டச் ஆயிடுது உள்ள, இவர் எங்கே இருக்காரு, மெட்ராஸ்ல இருக்காரு, எங்க இருக்காரோ, ஒரு தடவை போய் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து முண்டான்ற மாதிரி இன்னைக்கு காலையில அவர் பேசும்போது கூட அந்த உணர்வுகள் வந்து தூண்டுது. உண்மையல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. எனக்கு இந்த ஏஎல்பி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நான் மறுபடியும் இந்த அட்வான்ஸ் கிளாஸ் சேரணும். என் கூட படித்தாங்க பாரம்பரியம் கிளாஸ் 4 மாசமா படித்தாங்க, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனவுடனே ஏன் வரல என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் ஏஎல்பிக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி கத்துட்டு இருக்கணும் போது அப்புறம் அவங்க ஜாதகங்களே எனக்கு கொடுத்தாங்க, கொடுத்து எனக்கு எப்படி இருக்கு என்ன ஏது பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அந்த நம்மளுடைய லக்ன புள்ளியை ஒன்று ஒன்றா அவங்க ஜாதகத்தை வச்சு ஒன்று ஒன்றா நகர்த்தி இந்தந்த வருஷம் வீடு வண்டி வாங்கணும்னு போட்டு நம்மளுக்கு ஆதிபத்தியம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வண்டி வாங்கினீங்களா அப்படின்னும் போது அவங்க போர் போடுற வண்டி அவங்க வீட்டுக்காரர் செய்கிறாரு, வண்டி வாங்கினாங்க. அப்புறம் இந்த வருஷ கட்டங்கள்ல ஆனவுடனே நண்பர் மூலியமா பிரச்சனை வந்திருக்குமேனு அந்த லக்ன புள்ளியை நகர்த்தி 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 பலன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படியே வந்து அவங்க ஆமான்னு சொன்ன உடனே எனக்கு உண்மையாலுமே இந்த ஏழு மேல ரொம்ப மிகுந்த ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. எப்படிலாம் உள்ள என்ட்ரி ஆகும்போது சந்தேகத்தோட என்ட்ரி ஆனணும், இந்த ஆதிபத்தியம் கிடைச்சி இன்னொருத்தங்களுக்கு சொல்லும் போது அப்படியே ஒரு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் இருக்காரு, அவர் கேட்கும்போது இன்னைக்கு வந்து அவருடைய நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளி அனுஷம் 2ல போகுது. அனுஷம் 2ல போகும்போது ஒரு 4 வருஷம் முன்னாடி எனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரச்சனை ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அனுஷம் 2னா 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன், அப்போ வந்து துலா லக்னமா போயிட்டு இருக்கோம். துலா லக்னமா போகும்போது 3ல தான் சகோதரன் சகோதரி ஸ்தானம் 3ல தான், அப்போ அதுக்குண்டான குரு வந்து 6ல இருக்காரு அப்படின்னும் போது இவர் கட்டத்துக்கு அதை பார்க்கும்போது அப்போ வந்து தங்கச்சி மூலியமா பிரச்சனைன்னு கடன் பிரச்சனையா அதன்னு நான் கேட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ இங்கே ஆதிபத்தியம் கொடுத்தோடனே கேட்கும்போது ஆமா தங்கச்சி மூலியமா கடன் வாங்கி கொடுத்தேன், இவ்வளோ கடன் ஆச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, இது எல்லாமே அனுபவத்தில் பார்த்தேன். இவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஜாதகத்தை வச்சு அந்த சின்ன சின்னதாக ஆய்வுகள் பண்ணி 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 பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கிளாஸ்லேயே எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு சில ஜாதகங்கள் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, இதை எப்படிங்க ஆய்வு பண்ணுங்க சொல்லுங்கன்னுவாங்க. அப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். அதை பற்றி பகிர்ந்துக்கும் போது ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. உண்மையாலுமே இந்த எல்லா குருமார்களுக்குமே ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயாக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ மேடம்.